السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. கணேசிற்குரிய ஆலிம் பெருமக்களே, அல்லாஹுடைய இல்லத்தை நிர்வாகிக்கும் பாக்கியம் பெற்ற நிர்வாக பெருமக்களே, எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா துவாக்களையும் அமல்களையும் கபுல் செய்வானாக. கணியமானவர்களே, அல்லாஹின் அருளால் இன்றைக்கு தமிழகத்திலே நிஸ்வான் மதர்சாக்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, தாய்மார்களுக்குண்டான மார்க்க கல்வியினுடைய ஒரு அளவுகோலாக இருந்தது திருக்குரானை பார்த்து ஓதுவது, சிம்து சுஃபியானை முடித்து விடுவது. இரண்டும் தான் தாய்மார்களுக்குண்டான மார்க்க கல்வியினுடைய அளவுகோலாக இருந்தது. இரண்டை முடித்து விட்டால் அவர்கள் மார்க்கம் முழுமையாக படித்துவிட்டதாக கருதப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்றைக்கி தாய்மார்களிடத்திலே அதிக ஆர்வம் வந்திருக்கிறது. மார்க்கத்தினுடைய விஷயங்களை நிறைய தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு தேடல் ஆவல் நம்முடைய தாய்மாரிடத்தில் அதிகம் வந்திருக்கிறது. குரானுடைய விளக்கங்களை தெரிய வேண்டும், ஹதீஸ்களுடைய விளக்கங்கள், மார்க்க சட்டத்திட்டங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் நிறைய வந்திருப்பது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதற்கு காரணம் சங்கைக்குரிய உலமா பெருமக்களுடைய உழைப்பு, அவருடைய பயான் என்றால் அது மிகையல்ல. அதே நேரத்தில் அந்த ஆர்வத்தையும் அந்த தேடலையும் பயன்படுத்தும் விதமாகத்தான் இன்றைக்கு நிஸ்வான் மதர்சாக்கள் எல்லா இடங்களிலும் உருவாகி கொண்டிருக்கிறார். நம்முடைய அசரத் பிறந்தை அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒரு நிஸ்வான் மதர்சா இருக்க வேண்டும், ஒவ்வொரு தெருவிலும் ஒரு மக்தப் மதர்சா இருக்க வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய உஸ்தாது பெருந்தகை ஈரோடு தாவூதியா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் கன்சுல் உலோம் உமர் ஃபாரூக் தாவூத் எஸ்ரத் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு தெருவிலும் மக்தப் மதர்சா இருக்க வேண்டும், ஒவ்வொரு மஹல்லாவிலும் நிஸ்வான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு நிஸ்வான் மதர்சாக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அந்த மக்தப் நிஸ்வான் மதர்சாக்கள் அவர்களை என்ன பாடத்திட்டங்கள் என்கின்ற ரீதியிலே அவர்களுக்கு வழிகாட்டுவது, நிஸ்வான் மதர்சாக்களுடைய பாடத்திட்டங்களுக்கு வழிகாட்டுவது சங்கைக்குரிய ஆலியின் பெருமக்களாகிய நம் எல்லோருக்கும் கடமை இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான பாடத்திட்டங்களை வைத்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் ஒரு வருஷம் போதி கொடுக்கிறார்கள், வீட்டில் வைத்து ஒரு வருஷம் போதி கொடுக்கிறார்கள். எனக்கு போன வருஷம் ஒரு அழைப்பு வந்தது, ஆலிமா பட்டமளிப்புடா கொடுக்கிறோம் என்று. அந்த மதர்சாவினுடைய நிஸ்வானுடைய முகவரியை பார்க்கிற பொழுது ஒரு வீட்டில் வைத்து ஒரு தாய்மார் ஒரு பெரியம்மா ஓதி கொடுக்குறாங்க. அதில் ஒரு 10 பிள்ளைங்க ஓதுனாங்க. ஒரு வருஷத்திலேயே அவங்களுக்கு ஆலிமா பட்டம் கொடுக்குறாங்க. அந்த ஆலிமா பட்டம் விழாவுக்கு தமிழகத்தினுடைய தலை சிறந்த உலமா பெருமக்கள் வந்து வாழ்த்துறை வழங்குறாங்க, சிறப்புரை வழங்குறாங்க. இதை உடனே ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்த வருஷம் இதையே வந்து மக்களிடத்தில் காட்டுகிறார்கள், நாங்கள் போன வருஷமே பட்டம் கொடுத்துருக்குறோம், பொருளாதார தேவைக்கு இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இவைகளெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் நாம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் சங்கைக்குரிய உலமா பெருமக்களிடத்திலும், தமிழகத்தினுடைய அரபு கல்லூரிகளில் பாடத்திட்டத்தை முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மஜ்லிசுல் மதாரிஸ், நம்முடைய உஸ்தாது பெருந்தகைகள் இடம்பெற்றிருக்கும் மஜ்லிசுல் மதாரிஸ் என்ற அமைப்புக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைப்பது என்னவென்றால், நிஸ்வார் மதர்சாக்களுக்கென்று ஒரு பாடத்திட்டத்தை நீங்கள் உருவாக்கி தாருங்கள். எந்த பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு பல்லிகா சனது வழங்க வேண்டும், எந்த பாடத்திட்டத்தை முடித்தவர்களுக்கு ஆலிமா சனது வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எத்தனையோ சமுதாயத்தினுடைய ஆர்வலர்கள், சமூக அக்கறையுள்ள ஒரு சிலர்கள் உலமாக்களோடு இணைந்து ஒரு சில பாடத்திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் ஒரு சில உலமாக்கள் மட்டும் சேர்ந்து ஒரு சில பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படியாக அங்கும் இங்குமாக குழுக்களாக, கூட்டங்களாக, ஜமாத்துகளாக இணைந்து, அமைப்புகளாக இணைந்து பாடத்திட்டங்களை அங்காங்கே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்லா பாடத்திட்டங்களையும் தாங்கள் பரிசீலித்து எது சாத்தியம், எது நடைமுறைக்கு சிறந்தது, தமிழகத்தினுடைய நடைமுறைக்கு சிறந்தது என்கின்ற ஒரு ஆய்விலே தாங்கள் மொத்தமாக அதை எல்லாம் சேர்த்து தொகுத்து இதுதான் பாடத்திட்டம், முபல்லிகா பாடத்திட்டம் இதுதான், ஆலிமா பாடத்திட்டம் இதுதான் என்று
நீங்கள் அங்கீகரித்து சொல்லுகிற போது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயனும் பிரயோஜனமாகவும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும். நாம் நமது கடமை அது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகளாக இருக்கக்கூடிய உலமாக்கள் நம்முடைய கல்வி அதை முறைப்படுத்துவது நம்முடைய கடமை என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த கடமையிலிருந்து நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிற போதோ அல்லது அந்த கடமையிலிருந்து நாம் கொஞ்சம் தாமதப்படுத்தும் பொழுதோ இதற்குண்டான வழிகாட்டுதலை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தனக்கென்று ஒரு வழியை அமைத்து கொள்கிறார்கள். எனவேதான் நாம் சொல்கிறோம், நாம் அதற்குரிய நேரத்தில் அது வழிகாட்டுதலை உம்மத்துக்கு சரியாக கொடுக்கோம் என்றால் நிச்சயமாக அந்த உம்மத்து அதை எடுத்துக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் தயாராக இருக்குது என்பதை நாம் நன்றாகவே இப்பொழுது உணர்கிறோம். தமிழ்நாடு ஜமாத்துல்மா சபை மாவட்ட மாநகர ஜமாத்துல்மா சபையினுடைய வழிகாட்டு நெறிகளை எல்லாம் இன்றைக்கு சமுதாயம் முற்றிலுமாக அதை பின்பற்ற தொடங்கியிருக்கிறது எல்லா வகையிலும். அதுபோன்றுதான் நம்முடைய உஸ்தாது பெருந்தைகள் இடம்பெறக்கூடிய மஜ்லிஸுல் மதாரிஸுடைய பாடத்திட்டங்கள் அது அங்கீகாரம் வருகிற போது நிச்சயமாக இந்த உம்மத்து அதை எடுத்துக்கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மஜ்லிஸுல் மதாரிஸுடைய உஸ்தாது பெருந்தைகள், தாங்கள் இதை ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் உடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த பாடத்திட்டத்தில் ஒரு சில இடங்களில் சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதாவுக்கு மாற்றமாக நவீன கால ஒரு சிலர்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கைகள் எல்லாம் திணிக்கப்பட்டிருக்க நிஸ்வான் வர்சாக்களில் இதை படித்துவிட்டு வெளியே வந்து இஷ்டத்திற்கு அவர்கள் மசாயில் சொல்கிறார்கள். சில ஆலிமா என்ற சனது பெற்ற அவர்கள், முபல்லிகா என்ற சனது பெற்ற அவர்கள், சமுதாயம் என்ன நினைக்கிறது என்றால் இவர்களும் சனது பெற்றவர்கள் தானே, ஆலிமா சனது பெற்றவர்கள் தானே, மசாலா பட்டவாங்கினவங்க தான் சொல்லி அவர்களுடைய அந்த சொல்லக்கூடிய அந்த மசாயில்களை அவர் சமுதாயம் பின்பற்றுகிற பெண்கள் அதை கேட்கிறார்கள். எனவே நாம் உன்னை முறைப்படுத்தி விட்டோம் என்றால் அதை நாம் அதிலிருந்து நல்ல ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய அருமையான பெருமக்களே, எல்லா இதுபோன்ற விஷயங்களையும் சரி செய்ய வேண்டுமென்றால் அடிப்படையிலிருந்து நாம் சரி செய்ய வேண்டும். அதில் ஒன்று தான் பாடத்திட்டத்தை சரி செய்வோம். இந்த பாடத்திட்டம் தான் வச்சுருக்கணும். இந்த பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு முபல்லியா, இந்த பாடத்தில் திட்டத்தில் படித்தவர்களுக்கு ஆலிமா என்று ஒரு முறைப்படுத்துகிற போது அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். இன்றைக்கு நிறைய நிஸ்வான் மதர்சாக்களிலும் மக்தபு மதர்சாக்களிலும் போதி கொடுப்பதற்கு நம்முடைய உஸ்தாதுபிகள் அதிகமாக இன்றைக்கு அதுக்கு தயாராகி அந்த பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான இடங்களில் உஸ்தாதுபிகள் மதர்சாக்களை நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள். கிராமங்களிலே சில வீடுகளில் வைத்து நடத்துகிறார்கள். இதுபோன்ற நிலையிலே அந்த உஸ்தாதுபிகளுக்கென்று தனியாக நாம் எந்த ஒரு பயிற்சியும் கொடுப்பதில்லை. பொதுவாக ஆசிரியர் துறைக்கு வருகிற போது டீச்சர் ட்ரெய்னிங், அது பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் பிஎட் முடித்திருக்க வேண்டும், கல்லூரிகளில் பாடம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் எம்எட் முடித்து எம்ஃபில் முடித்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை இருக்கிறார்கள். ஆனால் அந்த உஸ்தாதுகளுக்காக வேண்டி அவர்கள் பாடம் நடத்த வருகிற போது அவர்களுக்கு தனியாக எந்த ஒரு பயிற்சியும் நாம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக. காரணம் என்னவென்று சொன்னால், பாடம் நடத்துகிற போது பிள்ளைகளிடத்தில் எந்த மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளின் பெற்றோரிடத்தில் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஒரு கலை. அதை வைத்துத்தான் அந்த பிள்ளைகள் ஆர்வமாக மதர்சாவுக்கு வருவார்கள், பாடம் படிக்க வருவார்கள். எனவே உஸ்தாதுபிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு தர்பியாவை நாம் கொடுப்பது நம்முடைய கடமையாகும். அதுக்கடுத்ததாக இந்த உஸ்தாதுபிகளிடத்தில் நாம் பார்க்கிற போது அவரிடத்தில் மஹல்லா மக்கள் மசாயில் மசாலா கேட்கிறார்கள். மசாலா கேட்கிற போது இவர்கள் அந்த மசாலாவை மசாயில்களை எது இணையத்தில் தேடுகிறார்கள், எல்லோரும் புஸ்தகத்தில் பார்த்துக்கிறார்கள். அந்த இணையத்தில் அந்த மசாலாவை சொன்னவர் யார், அந்த புஸ்தகம் இவர் பார்த்த புஸ்தகம் எப்படிப்பட்ட அக்கீதால் உள்ளது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிவதில்லை. அதில் பார்த்து இப்படி இருந்தது, இதில் பார்த்தேன் அப்படி இருந்தது என்று மசாலாவை இஷ்டத்திற்கு சொல்லிவிடுகிறார்கள். பெண்கள் அதை என்ன செய்கிறார்கள், கேட்டுக்கொள்கிறார்கள். வீட்டில் வந்து நம்ம இடத்துல சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு இன்றைக்கி மசாலா சொன்னாங்க, மசாயில் சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே மசாயில்களுடைய விஷயத்திலும் அவர்களுக்கு நாம் ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஷ்டத்திற்கு நாம் மசாயில் சொல்லக்கூடாது. மசாலா யார் சொல்ல வேண்டும், மசாயில்கள் யார் சொல்ல வேண்டும், மார்க்க சட்டங்களை யார் சொல்ல வேண்டும், தவறாக சொன்னால் அதோடைய விபரீதங்கள் எப்படி முடியும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். சில மார்க்க சட்டங்களை அவர்களை தேடி வருகிற போது அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் எங்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை அவர்களுக்கு தர வேண்டும். இது நம்முடைய பொறுப்பாகும். எனவே அடுத்ததாக
அவர்களுக்கென்ற அந்த தர்பியா முகாமிலே இது போன்ற விஷயங்கள் நீங்கள் எப்படி பிள்ளைகளிடத்தில் பாடம் கொடுக்க வேண்டும், தஜ்வீதுடைய முக்கியத்துவம் என்ன, பிள்ளைகளிடத்தில் பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மார்க்க சட்டங்களை மக்கள் உங்களிடத்தில் கேட்கிற போது நீங்கள் எப்படி அதை சொல்ல வேண்டும், அதை தெரியாவிட்டால் யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது உண்மையிலேயே அது மிக ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்ததாக என்ன ஒரு தவறு நடக்கிறது என்றால், அவ்வப்போது சில இடங்களில் நிஸ்வான் மதர்சாக்களில் மக்தப் மதர்சாக்களில் உஸ்தாதிகள் நடத்தக்கூடிய இடங்களில் பயான் செய்கிறார்கள். வெள்ளிக்கிழமை ராத்திரியோ அல்லது ஒரு நாளைக்கு மாதம் இருமுறையோ பயான் செய்கிறார்கள். பயான் செய்யும் பொழுது அந்த பயானுக்கு தகுந்த அந்த குறிப்புகளை எங்கே தேடுகிறார்கள் என்றால் அதையும் இணையத்தில் தான் தேடுகிறார்கள். இணையத்தில் யார் கவர்ச்சியாக பேசுகிறார்களோ, சப்தமாக பேசுகிறார்களோ, அல்லது ஆதாரம் இதுதான் என்று ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்டி பேசுகிட்டால் இது உடனே அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த அதையே அந்த குறிப்புகளை எடுத்து இங்கே அதை பேசுகிறார்கள். அந்த இதாக அது சொல்லக்கூடிய பேசிய குறிப்பு எடுத்தாங்களே அந்த குறிப்பை சொன்னவர்கள், பயான் சொன்னவர்கள், இணையத்திலே அந்த பதிவை பயானை பதிவு செய்தவர் எந்த அகீதாவில் இருக்கிறார், அந்த அகீதாவை நாம் எடுத்து சுன்னத் ஜமாத்துடைய அகீதாவுக்கு உட்பட்டவரா என்பதெல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை, அவர்கள் பார்க்கவும் தெரியாது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு பயானை எப்படி தேட வேண்டும், நீங்கள் வெள்ளிக்கமராத்தில் மக்களுக்கு பயான் செய்கிறீங்க, மற்ற காலங்களில் பெண்களுக்கு பயான் செய்யும் பொழுது எந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலையும் நாம் அவர்களுக்கு கொடுக்கிறது நம்முடைய கடமை. அல்லாஹ்வினால் இன்றைக்கு திருச்சியிலே ஒரு 10 வருட காலமாக திருச்சியினுடைய உலமா பெருமக்கள் வருடத்திற்கு 3 அல்லது 2-3 பயிலரங்கங்களை இந்த உஸ்தாதிகளுக்கு ஆண்டி நடத்தி கொண்டே இருக்கிறோம். எல்லா உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து கடந்த 9/8/2025 கூட அருமையான ஒரு பயிலரங்கத்தை உஸ்தாதிகளுக்காண்டி நடத்தினோம். நீங்கள் இளையதளத்தில் சமூக வலைதளத்தில் அந்த செய்தியை பார்த்திருப்பீர்கள். அதிலே சுமார் அல்லாஹ்வினால் 200 உஸ்தாதிகள் திருச்சி மாவட்டத்தில் இது ஓதி கொடுக்கக்கூடிய 200 உஸ்தாதிகள் அதில் கலந்து கொண்டார்கள். முடித்து நிகழ்ச்சி முடித்து போகும்பொழுது அவரிடத்திலே சில ஃபீட்பேக், இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி அடுத்து உங்களுக்கு எது சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் வேண்டும், பயிலரங்கங்கள் நடத்த வேண்டும் என்று அவரிடத்திலே கருத்து கேட்டு அவர்கள் விரும்புகிற அந்த செய்திகளை நாம் அடுத்ததாக அவர்களுக்கு கொடுக்குறோம். ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய பயிற்சி, பெண்களுக்கு ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய பயிற்சி, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எனவே அருமையான உலமா பெருமக்களே, நான் சொல்வதை தாங்கள் தவறாக எண்ணிக்கொள்ளாமல் ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றி தருவான். நாம் வாழக்கூடிய அல்லது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலங்கள் மிகவும் குழப்பமான ஒரு காலம். அடுத்த தலைமுறைகளை நல்ல தலைமுறைகளாக, அடுத்த தலைமுறைகளை இந்த நாடு போற்றும் தலைமுறைகளாக உருவாக்க வேண்டுமென்றால் அத்தியாவசியமாக இன்றைக்கு நாம் உடனடியாக களத்தில் இறங்கி செய்ய வேண்டிய பணிகள் 2. 1, மக்தப் மதர்சாக்களை பலப்படுத்துவது. அடுத்ததாக நிஸ்வான் மதர்சாக்களை முறைப்படுத்துவது, இல்லாத இடத்தில் தொடங்குவது. இந்த இரண்டையும் நாம் சரி செய்துவிட்டோம் என்றால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக, வரலாற்று போற்றும் தலைமுறையாக உருவாகும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிள்ளைகள் இன்றைக்கி எப்படியெல்லாம் கெட்டுப்போகிறார்கள், இளைஞர்கள் இளைஞிகள் எப்படியெல்லாம் அவளையெல்லாம் கெடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் எப்படியெல்லாம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று நிச்சயமாக நம் எல்லோருக்கும் தெரியும், விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. தயவுசெய்து இதை கொண்டே கவனத்தில் கொண்டு மக்தப் இல்லாத இடத்தில் மக்தபை தொடங்க வேண்டும், மக்தப் இருக்கிற இடத்தில் அதை பலப்படுத்த வேண்டும், நிஸ்வான் மதர்சாக்கள் இல்லாத இடத்தில் நிஸ்வான் மதர்சாக்களை தொடங்க வேண்டும், நிஸ்வான் மதர்சாக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் அதை முறைப்படுத்தி இன்னும் அதை விரிவாக்கம் செய்து அந்த பகுதி மகல்லா மக்களுக்கு அதை எப்படி நாம் நல்ல மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு செல்லலாம் என்கின்ற ரீதியில் சிந்திக்க வேண்டும், ஆலோசிக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருடைய ஹிதுமத்துகளையும் துவாக்களையும் கபுல் செய்வானாக. வாஹி தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.